தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முறையாக சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்றால் பொதுமக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என அம்மா மக்கள் முன்னேற்ற கழக அமைப்பு செயலாளர் ஹென்றி தாமஸ் எச்சரிக்கை விடுத்தார். அப்போது மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் எட்வின் பாண்டியன் உடனிருந்தார். தூத்துக்குடியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக அமைப்பு செயலாளர் ஹென்றி தாமஸ் தலைமையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் தூத்துக்குடியில் கொரோனா தொற்று நோயால் உயிர் பலியாவதை தடுக்க கோரியும் கொரோனா நோயாளிகளுக்கு தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் உரிய சிகிச்சை அளிக்க வலியுறுத்தியும் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையை கல்லூரி முதல்வர் ரேவதியிடம் அமைப்பு செயலாளர் ஹென்றி தாமஸ் மனு அளித்தார். அப்போது மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சை அளிக்கப்படுவது குறித்து அவரிடம் மருத்துவமனை முதல்வர் விளக்கினார். சுத்தி பாதுகாப்பு போடுவாங்க, ப்ளீச்சிங் பவுடர் அடிப்பாங்க, பவுடர் போடுவாங்க, ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கம்மா. இது யார் நீங்க எடுக்கணுமா இல்ல ஹெல்த் கமிஷனர் எடுக்கணுமா என்னங்கிறது தெரியணும் இல்லம்மா. அதான் நீங்க சொல்லணும் இல்ல, ரெண்டு சீர் மருந்து இருக்குல்ல அது உங்களுக்கு ஸ்டாக் இருக்கா இல்லையம்மா? நீங்க வரவங்க போட மாட்டேங்காங்களே. நான் ரெக்கமெண்ட் பண்ணேன், நான் உங்களுக்கு போன் பண்ணேன், நீங்க எடுக்க மாட்டேங்கீங்க. நீங்க ரொம்ப பிஸியா நம்ம மெசேஜ் கூட அடிச்சேன், நான் பாருங்க நீங்க என் போன்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கா இல்லையான்னு பாருங்க. நீங்க போன் கூட எடுக்கல, அஞ்சாறு ரூபாய் அடிச்சோம் போலீஸ் ஒரு எஸ்பி பிரான்ச்ல நான் அவரை அடிச்சாரு. நீங்க அவர் போன் மட்டும் எடுத்துட்டு கலெக்டர் ஆஃபீஸ் மீட்டிங்ல இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. இங்கதான் மீட்டிங்கா தெரியல. நீங்க வந்து தயவு செய்யுமா, மக்கள் பிரச்சனை நிறைய செத்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு சீரியஸ் நடவடிக்கை எடுங்க. போன கொரோனா எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் அந்த மருந்து தெளிச்சாங்க, இப்ப தெளிக்கல ஏன் காரணம்? நீங்க சொல்லலாம, நீங்களும் ஒரு பொறுப்புல இருக்கீங்க, அங்க போறோம் அவங்களுக்கு சேர்த்தா மனு எழுதிட்டு நிகழ்ச்சி மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் எட்வின் பாண்டியன், மாநில மகளிர் அணி துணைச் செயலாளர் சண்முகக்குமாரி, மாவட்ட மகளிர் அணி செயலாளர் அந்தோனி கிரேசி, மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி இணைச் செயலாளர் கார்த்திக் ராஜன், மாவட்ட அண்ணா தொழிற்சங்க பேரவை இணைச் செயலாளர் ஜேசுராஜ், மாவட்ட மாணவர் அணி இணைச் செயலாளர் கணேஷ், மாவட்ட இலக்கிய அணி இணைச் செயலாளர் மருது, வட்டச் செயலாளர்கள் சம்பத், பொன்சிங், தாசன், சாமிநாதன், முன்னாள் பகுதிச் செயலாளர் அண்டன் ரமேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து ஹென்றி தாமஸ் செய்தியாளர்களிடம் பேசும்போது அரசு மருத்துவமனையில் கொரோனா நோயாளிக்கு முறையான சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்றால் பொதுமக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என அவர் தெரிவித்தார். இன்று தூத்துக்குடி அரசு மருத்துவமனை டீனை சந்தித்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக இந்த கொரோனாவினால் பாதிக்கப்படுகின்ற மக்கள் தூத்துக்குடியிலே அநேகமாக இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இறப்பு சதவீதமும் கூடுதலாக இருக்கிறது. மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்கின்றார்கள். மேலும் சுகாதார பணியும் மிகவும் மந்தமாக இருக்கிறது. எந்த ஒரு இடத்திலையும் கூட கிருமி நாசினியோ அந்த என்ன பவுடரும் ப்ளீச்சிங் பவுடரோ எதுவும் போடுவதில்லை. இது வந்து நகராட்சிக்கு உட்பட்ட விஷயம். இருந்தாலும் சுகாதாரம் நன்றாக இருந்தால் மக்கள் இன்னும் கொஞ்சம் செழிப்பாக இருப்பார்கள். ஆகவே
அதை மாவட்ட ஆட்சித்தலைவரும் டீன் அவர்களும் அதை ஒரு அறிக்கையாக வெளியிட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வருகின்ற நோயாளிகளுக்கு முறையான சிகிச்சை கொடுக்கப்படுகிறதா என்று கேட்டோம், கொடுக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆயினும் அந்த ரெம்டிசிவிர் மருந்தெல்லாம் எல்லாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்கும் அதை போட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அதையும் செய்வதாக உறுதி கூறியிருக்கின்றார்கள். மேலும் இந்த நோயின் தாக்கமானது அதிகமாக இருக்கிறது, ஆகவே இதை கட்டுப்படுத்துறதுக்கு எல்லா நடவடிக்கைகளும் நீங்கள் எடுங்கள், அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுங்கள் என்று கேட்டிருக்கிறோம். அதை செய்வதாக சொல்லியிருக்கின்றார்கள். சரியான முறையில் செயல்பட என்று சொன்னால் மீண்டும் நாங்கள் களத்தில் வந்து போராடுவதற்கு தயாராக இருக்கிறோம். கொரோனாவில் இறந்தவர்களுக்கு வந்து முறையாக அவர்களை பேக் பண்ணி ஒழுங்காக கொடுக்க வேண்டும். சில இடத்தில் எல்லாம் நாங்கள் செல்கின்றவர்கள் கொரோனாவில் இருந்தாலும் சாதாரணமாக கொடுப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டு தான் இங்கு வந்து சென்றோம். இனி அப்படி நடக்காது, இனி கரெக்டாக நாங்கள் கொடுப்போம் என்று கூறியிருக்கின்றார்கள். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.